நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜா அப்படி தான் பாடிருப்பார். ஆனால் ரொம்ப சாஃப்டாக பாடுவார் அவர். அவர் கேட்கும்போது சோம்பலாக இருக்கும், பட் கரெக்டாக நம்ம மைக்கிட்ட போகும்போது அவர் அந்த ஸ்டைல் அங்கேருந்து சொல்லி கொடுப்பார் கரெக்டாக. வா வா அது போதுண்டா, நீ வா வா பாடாதடா வேணாண்டா, அது யூ நோ ஹவு டு பலா பலா வா வா பக்கம் வா, கொஞ்சம் சூஸ்கோரா கொஞ்சம் சூஸ்கோரா, என்னோட தெலுங்கு தான் பேசுவாங்க. அப்படி பழகியாச்சு நம்ம ரெண்டு அங்கே ஆர்டிஸ்டால் இருந்ததுலேருந்து. இதெல்லாம் சொல்லிக்கக்கூடிய ஒரு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஐ வாண்ட் டு டாக் அபவுட் ஹிம் ஸோ மச் பிகாஸ் சச் அ ஜீனியஸ். எதுக்கு ரொம்ப சந்தோஷம்னா, அவர் ஜீனியஸ்ன்றதுக்காக இல்லை, உலகம் தெரிஞ்ச விஷயம். எங்களோட ஒரு சாதாரண மியூசிஷியனாக இருந்து ஸ்வரம் கூட எழுத முடியாத காலகட்டத்திலிருந்து அவர் ஒரு விஸ்வரூபம் எடுத்தது எப்படின்னா செல்ஃப் மேட். அதுக்கு அவர் பண்ணின அறக்க சாதனை, உலகத்தில் அவருக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. அம்மா மியூசிக், அவ்வளவு தவிர வேற அவனுக்கு வேற வாழ்க்கையே கிடையாது. அவரை பத்தி என்ன பேசினாலும் இன்னும் கம்மியா தான் இருக்கும். ஐ எம் டாக்கிங் அபவுட் தி மியூசிஷியன் கால்ட் இளையராஜா, தி ஒன் அண்ட் ஓன்லி ஜீனியஸ் இளையராஜா. அவங்க அந்த காலகட்டத்தில் நான் ஒரு பிளேபேக் சிங்கராக இருந்தது என்னுடைய பெரிய பாக்கியமாக நான் நினைக்கின்றேன். அட் தி சேம் டைம் ஐ டெல் யூ, அவனுக்காக நான் பிறந்தேன், எனக்காக அவன் பிறந்தான். நோ தேர் இஸ் நோ செகண்ட் தாட். அவர் ஒத்துக்கலைன்னா கூட நான் சொல்கிறேன், அவருக்காக நான் பிறந்தேன், எனக்காக இளையராஜா பிறந்தார். இதுக்கப்புறம் நான் வேறு ஒன்றும் பேச தேவை. அப்படிப்பட்ட ஒரு ஒரு இணைந்த ஜென்மம் எங்கள் ரெண்டு பேர். சச் அந்த மாதிரி பாட்டெல்லாம் நீங்கள் பாடும்போது எனக்கு இன்னும் இன்னும் ஜாஸ்தியாக பேசணும்னு சொல்லணும்னு ஒரு ஆசை.